சில பேர் வாஸ்து பார்ப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி சிஎஸ்கே ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்தா செமி கன்ஃபார்ம் ஓகேங்களா. ஆனால் அந்த மாதிரி தோக்குறது காரணம் கிடையாது, இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வாட்டி தர கப் அடித்து கொடுப்பார். இந்த ஃபஸ்ட் மேட்ச் தோக்குறது அதெல்லாம் மேட்டர் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக கப் அடிப்பார். ஆனால் தோனி வந்து இதுதான் லாஸ்ட்டுன்னு கிடையாது, இருந்தால் எல்லாருக்கும் ஹாப்பி, கண்டிப்பாக இருக்கணும். அவர் தலை இருக்குது, தலைக்கு அப்புறம் தலை இல்லைன்னா சிஎஸ்கே பிடிக்கலாம் எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? சென்னையிலேருந்து சென்னை பிடிக்கிறேன்னு சொல்லலாம், கரெக்ட் தானே? இந்த டைம் யாருக்கு ஆல்மோஸ்ட் சென்னை தான், நாங்க சென்னை தான் சொல்ல, வேற எதுவும் சொல்ல மாட்டோம். எதுக்கு சென்னை இந்த வருஷம் கப் அடிக்கும்? தோனி தலை அவரோட கேப்டன் ஆச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, லாஸ்ட் சொல்ல முடியாது, தலை தான் எப்பவுமே. ஏன்னா சிஎஸ்கேக்கு ஒரு டீம் பயங்கரமா டஃப் கொடுக்க போறாங்க இந்த சீசன்ல, ஆர்சிபி ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் ரெண்டும் தான். மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் கிடையாது, மும்பை இந்தியன்ஸ் கிட்மேன் இருக்காரு, ஆர்சிபி ரெண்டுமே தான். இல்ல குஜராத், குஜராத் குஜராத் அண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அதிக பாண்டியா குஜராத்தும் நல்லா தான் இருக்கு, ஆனால் எங்களுக்கு தேவை சிஎஸ்கே ஜெயிக்கணும், இல்லைனா ஆர்சிபி ஜெயிக்கணும், அதுதான் எங்களுக்கு. ஏன்னா ஆர்சிபி ஸ்டார்டிங்லேருந்து வருது, இது வரைக்கும் ஜெயிக்கலை, ஒரு டைம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படிலாம் இல்லை ஜி, ஒரு மேட்ச் வச்சு நம்ம யாருமே சொல்ல முடியாது, ஒரு மேட்ச் தோல்வியும் இருக்கும் வெற்றியும் இருக்கும், அதான் நெக்ஸ்ட் மேட்ச் அகைன் பார்ப்போம். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ நம்மளே ஆடுறோம், ஒரு மேட்ச் தோத்து விளையாட டக் அவுட் ஆயிடுறோம், பிரச்சனை இல்லை. அதனால் நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கணும், எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கணும், அதேமாதிரி நெக்ஸ்ட் மேட்சும் பார்க்கணும். நம்ம குஜராத்தில் தான் போய் விளையாடணும், நம்ம சென்னையில் விளையாடும் போது நம்மளுக்கு தெரியும் நம்ம பவர் என்னன்னு. அதாவது பிச் வைஸ் நமக்கு தலைக்கு எந்த குறையும் இருக்காது, அதாவது ஆல் இந்தியாவே ஆல் வேர்ல்டே நமக்கு தோனிக்கு வந்து மாசு தான் சரிங்களா, ஃபாரின் பிளேயர்ஸே வந்து தோனிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் எங்கள் தலைக்கு வந்து பிச்செலாம் மேட்ரு இருக்காது, கம்மிங் வீக்ஸ் வந்து கம்மிங் மேட்ச் வந்து நல்லா பக்காவாக இருக்கும். ஆனால் எங்கள் தலையை கொஞ்சம் ஒரு 10 ஓவருக்கு அப்படி இறங்கி நல்லா இறங்கினாருன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 18th ஓவர் இறங்கி ரொம்ப 2 ஓவரில் வந்து அவரும் கொஞ்சம் சுச்சுவேஷன் கொஞ்சம் இதாக இறக்கி விட்டு க்ரூசியலாக இறக்கி விட்டால் எப்படி ஆடுவார்? ஃபஸ்ட்டு மேட்ச்சில் லாஸ்ட்டில் லாஸ்ட் ஓவர்னால சொதப்பினதுனால தோத்துட்டோம். பவுலிங் தான் ப்ரோ சேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் ரொம்ப பவுலிங் கொஞ்சம் சுமாராக போடுறாங்க, டெத்து பவுலிங் யாராவது வேணும் நல்ல பிளேயர்ஸா? ஐ திங்க் எனக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கணும்னு ஆசை, ஆனால் குஜராத்துடைய ஃபார்ம் பார்த்தா திருப்பி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை மேலேயும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அதனால சென்னை வின் பண்ணால் நல்லாயிருக்கும். போலிங் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இது பண்ணல, பென்ச் ஸ்ட்ரோக்ஸ் வந்து போலிங் போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரவுண்ட் நம்மக்கிட்ட பேட்டிங் நிறைய இருக்குது, ஆனால் நம்மளுக்கு மெயின் வந்து போலிங்கு, அதில் பென்ச் ஸ்ட்ரோக்ஸ் வந்து போலிங் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அவங்க தான் அடிப்பாங்க, முதல் மேட்ச்சு தோத்து இருந்தால் கூட ஃபைனல்ஸ் அவங்க தான் அடிப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருக்காங்க, ஸோ இந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டாங்கன்னா இனிமேல் அவங்களுக்கு தோல்வி வராது? இல்லை, அதான் அவர் தான் சொல்லியிருந்தார், இதுமாரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும், ஸோ இல்லையா பார்த்து கொஞ்சம் வளரணும், இனி சிஎஸ்கே வந்து யங்ஸ்டர்ஸாக கொஞ்சம் வழி நடத்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல் மேட்ச் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும், போக போக நான் சரியாயிடும்.